Hello everyone, welcome to Headset Cricket. டெஸ்ட் கிரிக்கெட்டோட ரெக்கார்ட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். வழக்கமா இருக்க ரெக்கார்ட்ஸ் மாதிரி வந்து ஹை ஸ்கோரிங், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த மாதிரி இல்லாம இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஒன்னா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்ட கேள்விக்கான பதில நான் சொல்லிடுறேன். இங்கிலாந்தோட லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல அவங்களோட டெபியூ மேட்ச்ல செஞ்சுரி அடிச்ச நான் இங்கிலீஷ் பிளேயர் யாரு? அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஹாரி கிரஹாம் அவங்கதான். அவர் வந்து 1983 அவரோட டெபியூ மேட்ச்ல இங்கிலாந்தோட லார்ட்ஸ் கிரவுண்ட்ல செஞ்சுரி அடிச்சாருங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். டெஸ்ட் கிரிக்கெட்ல தொடர்ந்து அதிக முறை மெய்டன் ஓவர் வீசிய பவுலர் யாரு? டெஸ்ட் கிரிக்கெட்ல மெய்டன் அப்படிங்கறது ஒரு காமனான விஷயம் தான். அப்படின்னு பார்த்தாலும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம 3 ஓவர் மெய்டன் பண்ணி பார்த்திருக்கோம், இல்ல 5 ஓவர் மெய்டன் பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா ஒரு பவுலர் டெஸ்ட் கிரிக்கெட்ல தொடர்ந்து 21 ஓவர் மெய்டன் பண்ணிருக்காருங்க. அந்த பவுலர் யாருன்னா இந்தியாவோட லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் பாபு நட்கர்னி அப்படிங்கிறவர் தான். இவர் இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு இடையே சென்னையில நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 32 ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு. அதுல வந்து 21 ஓவர் மெய்டன் பண்ணி வெறும் 5 ரன் தாங்க கொடுத்திருக்காரு. இவர் மெய்டன் பண்ணி 27 ஓவர்ல 21 ஓவர் வந்து தொடர்ந்து மெய்டன் பண்ணியிருக்காருங்க. இவரோட இந்த ஸ்பெல் தான் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்பெல்லா இருக்குங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெக்கார்ட் 10 விக்கெட்ஸ் இன் அன் இன்னிங்ஸ். அதாவது வந்து நம்ம ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல 10 விக்கெட்ஸ் ஹால் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்னா ஒரு பவுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செகண்ட் இன்னிங்ஸ் சேர்த்து 10 விக்கெட் எடுத்திருந்தா அதை வந்து நம்ம 10 விக்கெட்ஸ் ஹால்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பவுலர் ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னா 2 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஜிம் லேக்கர். அவரு 1956 ஆஸ்திரேலியா ஆப்போசிட் நடந்த ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியாவோட 10 விக்கெட்டையும் இவர் ஒருத்தர் எடுத்திருக்காருங்க ஒரு இன்னிங்ஸ்ல. செகண்டா இருக்கக்கூடிய பிளேயர் இந்தியாவோட ஒரு லெஜண்டரி ஸ்பின்னர் அனில் கும்ளே. இவரு 1999 பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட் நடந்த ஒரு மேட்ச்ல பாகிஸ்தானோட 10 விக்கெட்டையும் ஒரே இன்னிங்ஸ் இவர் எடுத்திருக்காரு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெக்கார்ட் லாங்கஸ்ட் பவுலிங் ஸ்பெல் இன் டெஸ்ட் கிரிக்கெட். அதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னா வந்து நம்ம 6-10 ஓவர்ஸ் வந்து ஒரு ஸ்பெல்ல பண்ணுவாங்க. ஒரு ஸ்பின்னர்னா வந்து 15-20 ஓவர்ஸ் மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல பண்ணுவாங்க. இந்த ரெக்கார்டை பண்ண பவுலர் எத்தனை ஓவர் போட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 51 ஓவர் வந்து ஒரே ஸ்பெல்ல இவர் போட்டிருக்காருங்க. ஆஸ்திரேலியாவோட ஆஃப் ஸ்பின்னர் டாம் பீவர்ஸ். இவர் வந்து இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆஷஸ் சீரீஸ்ல 51 ஓவர் வந்து தொடர்ந்து போட்டிருக்காரு. அந்த மேட்ச்ல இவர் வந்து 95 ஓவர் பவுல் பண்ணாருங்க. இவர் ஒருத்தரே வந்து 95 ஓவர் பவுல் பண்ணாருன்னா அவங்க டீம் வந்து எத்தனை ஓவர் போட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 293 ஓவர் வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து இங்கிலாந்துக்கு பவுல் பண்ணிருக்காங்க. அந்த மேட்ச்ல இவர் போட்ட 51 ஓவர் ஸ்பெல் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல லாங்கஸ்ட் ஸ்பெல்லா இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெக்கார்ட் ஹேட்ரிக் இன் தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் தி டெஸ்ட் மேட்ச். அதாவது வந்து நம்ம ஹேட்ரிக் அப்படிங்கறத நிறைய மேட்சஸ்ல பாத்துருப்போம். ஹேட்ரிக்ல வந்து நிறைய ஓவர்ஸ் வந்து லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்திருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹேட்ரிக் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான செயலுங்க. இதை பண்ணது ஒரே ஒரு பவுலர் தான், அதுவும் நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இர்ஃபான் பதான் அவர் தாங்க. அவர் வந்து 2006 பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட் நடந்த ஒரு மேட்ச்ல அவரோட முதல் ஓவர்லயே வந்து அதாவது அந்த மேட்சோட முதல் ஓவர்லயே வந்து ஹேட்ரிக் எடுத்திருக்காருங்க. இவர் எடுத்த 3 பேட்ஸ்மேனோட டோட்டல் ஆவரேஜ் மத்த பவுலர்ஸ் எல்லாம் எடுத்த பேட்ஸ்மேனோட டோட்டல் ஆவரேஜோட அதிகம்ங்க. இவர் 10 பேர் அடிச்சு டான் ஆகுதுங்க. இவர் அடிச்ச 10 பேருமே டான் தான். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெக்கார்ட் அவங்க கண்ட்ரிக்காக, அதாவது ஒரு பிளேயர் அவங்க கண்ட்ரிக்காக ஒரு மேட்ச் கூட விடாம தொடர்ந்து எத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல வந்து ஒரு மேட்ச் ஆடின பிளேயர் இன்னொரு மேட்ச் இருக்கிறது இல்ல, கேட்டா இன்ஜுரின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு 2 மேட்ச் சேர்த்து ஆடிட்டாங்கன்னா ஒர்க் லோட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெஸ்டும் கொடுத்துறாங்க. இப்படி எல்லாம் இல்லாம ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவர் வந்து தொடர்ந்து அவங்க நாட்டுக்காக அவரோட பர்சனல் ரீசனுக்காகவும் சரி இன்ஜுரிக்கு எந்த கன்சர்ன்னாலும் சரி எல்லா மேட்சையும் அவங்க கண்ட்ரிக்கா ஆடி இருக்காருங்க. மொத்தம் 159 மேட்ச் அவர் வந்து அவங்க நாட்டுக்காக தொடர்ந்து ஆடி இருக்காரு. அந்த பிளேயர் யாருன்னா இங்கிலாந்தோட ஃபார்மர் கேப்டன் ஓபனிங் பேட்ஸ்மேனான சார் அலெக்சாண்டர் குக் அவர்கள் தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் சரி அவங்களோட கடைசி மேட்ச்லயும் சரி செஞ்சுரி அடிச்ச ஒரு இங்கிலாந்து பேட்ஸ்மேனா இருக்காரு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெக்கார்ட் முத்தையா முரளிதரன்ஸோட ரெக்கார்ட் தாங்க. நம்ம நார்மலா 10 விக்கெட்ஸ் ஆட் அப்படிங்கிறது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பவுலர் வந்து 4 மேட்ச் தொடர்ந்து 10 விக்கெட்ஸ் ஆட் எடுத்திருக்காரா அப்படின்னா நம்ம முத்தையா முருகன் சார் எடுத்திருக்காருங்க. இவர் வந்து 2001 தொடர்ந்து 4 மேட்ச்ல 10 விக்கெட்ஸ் ஆட் எடுத்திருக்காரு. அப்பா தொடர்ந்து 4 மேட்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் அது மட்டும் இல்லாம திரும்ப 2006 தொடர்ந்து 4 மேட்ச் 10 விக்கெட்ஸ் ஆட் எடுத்திருக்காருங்க. இவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 800 விக்கெட் எடுத்திருக்காருங்க. 67 முறை அதுல 5 விக்கெட்ஸ் ஆலையும் 22 முறை 10 விக்கெட்ஸ் ஆலையும் இவர் எடுத்திருக்காரு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெக்கார்ட் ஒரு டீமை பத்தின இருந்தாங்க. அதாவது வந்து ஒரு டீம் வந்து மேட்ச் ஆனா டிரா ஆகும் இல்லைன்னா வின் பண்ணுவாங்க இல்ல லாஸ் ஆவாங்க.
டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக முறை வந்து தொடர்ந்து வின் பண்ண டீம் அப்படின்னா அது ஆஸ்திரேலியா தாங்க. இவங்க 16 மேட்ச் வந்து தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 1999 2001 டைம் பீரியட்ல இவங்க 16 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த 16 மேட்ச்ல 15 மேட்ச் வந்து ஸ்டீவாக் கேப்டன் பண்ணாருங்க. அவர் ஒரு மேட்ச்ல இன்ஜுரி காரணமாக அவர் கேப்டன்ஷிப் பண்ணல. இதே ரெக்கார்டை ஆஸ்திரேலியா வந்து 2005 இருந்து 2008 டைம் பீரியட்லயும் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து 16 மேட்ச் வின் பண்ணப்போ ரிக்கி பாண்டிங் வந்து அந்த 16 மேட்ச்லயுமே ஆஸ்திரேலியா டீமுக்கு கேப்டனா இருந்தாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரெக்கார்ட், 100 ரன் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. அதுலயும் 100 ரன் 100 டைம் அடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். நம்ம சதங்களில் சதம் கண்ட சச்சின் டெண்டுல்கர் பத்தி தான் பார்க்க போறோம். இவர் வந்து ஒன்டே இன்டர்நேஷனல் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ரெண்டுலயுமே லீடிங் ரன் ஸ்கோரரா இருக்காரு. ஒன்டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 49 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 51 செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க. இவர் 90ஸ்லயே நிறைய டைம் அவுட் ஆயிருக்காரு, நமக்கு தெரிஞ்சதுதான். இவர் வந்து ஒன்டே கிரிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு வந்து 18 முறை வந்து 90ஸ்ல அவுட் ஆயிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு 10 டைம்ஸ் 90ஸ்ல அவுட் ஆயிருக்காருங்க. இவர் மொத்தமா 28 டைம் வந்து 90ஸ்ல அவுட் ஆயிருக்காரு. இந்த 28 டைம் இவர் செஞ்சுரி அடிச்சிருந்தா இன்னும் எங்க போய் இருப்பாரு நம்மளுக்கு தெரியுமா? இப்ப நம்ம பார்த்த இத்தனை ரெக்கார்ட்ல ஏதாவது ஒரு ரெக்கார்டையாவது கரண்ட் இருக்க ஏதாவது பிளேயர்ஸ் வந்து பிரேக் பண்ணுவாங்களா அப்படி நீங்க ஏதாவது பிளேயர் நினைச்சீங்கன்னா அவங்க என்ன ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான சேலஞ்ச், மகேந்திர சிங் தோனி அவர்கள் T20 இன்டர்நேஷனல்ல தொடர்ந்து அதிக முறை வந்து டக் அவுட் ஆகாம ஆடி இருக்காருங்க. அவர் எத்தனை மேட்ச் வந்து தொடர்ந்து டக் அவுட் ஆகாம ஆடி இருக்காரு அப்படிங்கிற ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.